வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய டார்ச் லைட் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்திருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டன. திமுக அதிமுக என்ற இரு பெரும் கழகங்களை எதிர்த்து மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் மக்கள் நீதி மையம் கட்சி மக்கள் மனதில் எப்படியாவது மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று உறுதியாக நிற்கிறது. விருதுநகர் மத்திய மாவட்ட விவசாய அணியின் மாவட்ட செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் சிவகாசியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள பெண்களிடம், குறிப்பாக 100 நாள் வேலை செய்பவர்கள், வயலில் வேலை செய்பவர்கள் என அனைவரையும் தேடிச் சென்று தனது பிரச்சாரத்தை தீவிரமாக செய்து வருகிறார். குறிப்பாக மக்கள் நீதி மையம் கட்சி பெண்களுக்காக எந்த வகையான திட்டங்களை தீட்டியுள்ளது என்பதை எடுத்து கூறுகிறார். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம், அனைத்து துறைகளிலுமே பெண்களுக்கான சம உரிமை போன்ற மக்கள் நீதி மையம் கட்சியின் திட்டங்களை எடுத்து கூறி தனது பிரச்சாரங்களை தொடர்ந்து வருகிறார். இவ்வேளையில் அவரிடம் நாம் தொலைபேசியில் அழைத்து பேசினோம். வணக்கம் நில்சன். வணக்கம் ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிவகாசியில மக்கள்கிட்ட. அது பெண்கள் மத்தியில நமக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. 100 நாள் வேலை போற பெண்களுக்கு எல்லாம் கூட்டி வச்சு பிரச்சாரம் பண்றீங்க இல்லையா, அவங்ககிட்ட எப்படி வரவேற்பு இருக்குது, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? அவங்ககிட்ட 100 நாள் வேலை பாக்குறவங்கள்ட்ட நம்மளோட பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கமல் சார் பேரை சொல்லவுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரோட புதிய அம்ச திட்டங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல குறிப்பா வந்து இந்த கொரோனா காலத்துல இந்த ஒயின் ஷாப்ப திறந்தாங்கல்ல, அந்த அது வந்து அது சார் வந்து எதிர்த்தது அவங்களுக்கு, அந்த எதிர்த்து சார் முறையிட்டு கோர்ட்ல ஆர்டர் போட்டு அதை நிறுத்தி வச்சு அந்த ஒயின் ஷாப்ப வந்து திறக்க கூடாது. இந்த மாதிரி கொரோனா காலத்துல அங்க வந்து அதிக பரவ வாய்ப்பு இருக்கு, மக்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சாரு கோர்ட்ல போட்டது ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில. குறிப்பா பெண்கள் வந்து அதை ரொம்ப வரவேற்கிறாங்க. அது போக சாருடைய இந்த மாத ஊதியம் திட்டம் மகளிருக்கு, அது வந்து ஒரு சிறப்பான திட்டம் சொல்லி மகளிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வரைக்கும் எந்த தலைவருமே கொண்டு வராத திட்டமா இருக்கு இது. மகளிர் மீது, பெண்கள் மீது சார் ரொம்ப அக்கறையாக செயல்படுறாங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. உங்க தொகுதியில எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குதானே, ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிக, 99% நமக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு. சிவகாசி நல்ல ஒரு போய்கிட்டு இருக்குங்க நில்சன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நம்பிக்கையா செஞ்சிருங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேர்ல சந்திச்சு ஒரு நாள் கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி.